பியோ நமஹ. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின்கரல் பாகம் மூன்றுல மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்றது மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 419 ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இந்த சமயாச்சாரங்களை யாரும் மீறக்கூடாது என்கிறீர்கள், அது சரி. ஆனால் பொதுவான ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலிருந்து ஒரு பிரிவாக ஒன்றை வைத்தபோது அந்தந்த ஆச்சாரிய புருஷர்களே அதுவரை இருந்த பூர்வாச்சாரத்தில் மாறுதல்கள் பண்ணித்தானே இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களே பூர்வாச்சாரப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணவில்லை என்றுதானே ஆகிறது. இதற்கு மேலே இன்னொன்று என்னை நன்றாக மடக்குகிறதாக கேட்கலாம். நாங்கள் பூர்வீகர் ஆச்சாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதற்காக சொல்கிறோம்? இஷ்ட தேவதா உபாசனைகளுக்காகத்தான், நாங்கள் நாஸ்திகமாக போகவில்லை. சித்தாந்தத்துக்காகவோ இஷ்ட தெய்வத்துக்காகவோ மாறலாமா என்றுதான் கேட்டோம். சித்தாந்தத்துக்காக ஆச்சாரத்தை மாற்ற வேண்டாம் என்று காரணம் சொல்லிவிட்டீர்கள். இப்பொழுது இஷ்ட தெய்வ விஷயம் மட்டும் நிற்கிறது. இதிலும் பூர்வாச்சாரப்படிதான் போக வேண்டும் என்று சொல்லிவிடலாம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நமக்கு நேராக பூர்வீகர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் பூர்வீகர்களாக இருக்கிறவர்கள் என்று பாகுபாடு செய்து ஆராய்ந்து பார்த்தால் நம் நேர் பூர்வீகர்களே ஆதி பூர்வீகர்களுக்கு வித்தியாசமாக போயிருக்கிறார்கள் என்றும், இந்த இஷ்ட தெய்வ சமாச்சாரத்தில் வேத காலத்திலிருந்து 1000 முன்வரை வந்த நெடுங்கால பூர்வாச்சாரம் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்றும் தெளிவாக தெரிகிறது. வேதத்திலோ ஸ்மிருதிகளிலோ இந்த சுவாமிதான் உசத்தி என்று ஒன்றையும் பரதெய்வம் என்று நிர்தாரணம் பண்ணி வைத்திருக்கவில்லை. எல்லாவற்றையும் ஒரே பரமாத்மாவாக சொல்லி, ஆனாலும் எவரவருக்கு எந்த மூர்த்தியில் அபிருச்சியோ மனசு லயிக்கிறதோ அதை இஷ்ட தெய்வம் என்று வழிபட இடம் கொடுத்திருக்கிறது. தனக்கு ஒன்றில்தான் கவர்ச்சி இருக்கிறது என்பதற்காக அதை பக்தி செய்தாலும் மற்ற தெய்வங்களை நிந்திக்க கூடாது என்று வைத்திருக்கிறது. இதற்காகவே பஞ்சாயுதன பூஜை என்று ஏற்படுத்தி இஷ்ட தெய்வத்தை அதில் பிரதானமாக வைத்தாலும் மற்றவற்றையும் பரிவாரங்களாக வைத்து பூஜை செய்து சமரச பாவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் நீங்களே உபன்யாசம் செய்திருக்கிறீர்கள். ஆகையால் அதற்கப்புறம் நடுவாந்திரத்தில் வந்த ஆச்சார புருஷர்கள் சிவந்தானுசக்தி உஷ்டதானுசக்தி என்று ஏதோ ஒன்றை வைத்து அது எங்கள் குலாச்சாரமாக வந்திருக்கிற போது பிராச்சீனமான வைதிக தர்மத்துக்கு வித்தியாசமாக போய்விட்ட இந்த குலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி பிராச்சீன வழிப்படியே உபாசனா விஷயத்தில் போனால் அது எப்படி தப்பு? நாங்கள் சீர்திருத்தக்காரர்களைப் போல வேதத்தின் கர்மகாண்டம் ஸ்ரௌத ஸ்மார்த்த சூத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் இவற்றையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வேதாந்தம்தான் சாரம் பாக்கியெல்லாம் சக்கை என்று சொன்னால் தப்பு. இவை எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டே இஷ்ட தெய்வ உபாசனை இவற்றுக்கு சம்மதமானதுதான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தெய்வத்துக்கு மட்டுமே பரதத்துவம் சொல்வதுதான் ஒரிஜினலான சாஸ்திரங்களுக்கு சம்மதமாயிருக்காது என்றே இப்பொழுது கட்டாயமாக ஏதோ ஒரு சுவாமியிடம்தான் பக்தியாயிருக்கிற வேண்டும் என்கிற குலாச்சார ஏற்பாட்டிலிருந்து சுதந்திரம் கேட்கிறோம். கொஞ்சம் கூட வைதிக சாஸ்திரத்துக்கு விரோதமாக இல்லாத இந்த ஆசையை எப்படி நிராகரிக்கலாம் என்று கேட்கலாம். சுதர்மமே நிதனம் ஸ்ரேய என்றால் சுதர்மம் என்று இப்போது வந்திருக்கிற குலதர்மமே ஆதியில் இருந்த சுதர்மத்துக்கு இந்த அம்சத்தில் வித்தியாசமானதாகத்தானே இருக்கிறது. ஆகையால் அதை பழையபடியே அதாவது ஒரிஜினலாக சுதர்மமாக மாற்றிக்கொண்டால் இது எப்படி தோஷமாகும்? க்ஷத்திரியன் தர்மத்துக்காக யுத்தம் பண்ணத்தான் வேண்டும் என்று ஆதியிலிருந்து அன்றைக்கு வரையில் இருந்த சுதர்மத்தை பற்றி பகவான் சொன்னதை ஆதியிலிருந்து ஒரு விதமாகவும் பிற்பாடு வேறு விதமாகவும் குலாச்சாரம் மாறியிருக்கிற நிலையில் எப்படி பொருத்தலாம் என்று கேட்டுவிட்டால் என்ன பண்ணுவேன்? பகவான் சொன்ன பதிலே, அதாவது மரணமே சம்பவித்தாலும் குலாச்சாரத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்ற பதிலை வற்புறுத்த முடியாமல் என் வாயை கட்டித்தான் போடுகிறது. ஏற்கனவே கட்டுவிட்டு கெட்டு போனது போதாது என்று புதிதாக எந்த கட்டுப்பாட்டையும் தளர்த்தி விடக்கூடாது என்கிற நியாயமும் இன்னொரு பக்கம் என்னை கட்டுப்படுத்துகிறது. அதனால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க தோன்றுகிறது. இதை விட்டால் வழியில்லை என்று இரண்டையும் ராஜி பண்ணி ஒரு யோசனை சொல்கிறேன். இப்பொழுது குலாச்சாரமாக எது வந்திருக்கிறதோ அதன்படியே பண்ணு. அதோடு கூட உனக்கு இஷ்டமானதாகவும் ஆதி வைதிகாச்சாரத்துக்கு விரோதம் இல்லாமல் எது இருக்கிறதோ அதையும் சேர்த்துக்கொள். அப்பா தாத்தா பண்ணின மாதிரியே சிவபூஜையோ விஷ்ணு பூஜையோ பண்ணு. அதோடு கூட உன் இஷ்ட தெய்வத்தை எதுவோ அதையும் சேர்த்துக்கொள்ளு. முடியுமானால் பஞ்சாயுத பூஜையாகவே பண்ணு. உன் இஷ்ட தெய்வதைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி அர்ச்சனை அபிஷேகம் அலங்காரம் வேண்டுமானாலும் பண்ணி கொண்டு போ. எப்படியானாலும் இப்பொழுது உனக்கு வாய்த்திருக்கிற குலாச்சாரத்தை விடாதே அப்பா. அதற்கு கௌரவம் கொடுத்து ரட்சிக்காமல் இருக்காதே அப்பா. இது இந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சார புருஷர்களாக வந்தவர்கள்
தங்களுக்கு முன்னே இருந்த 16,000 கால ஏற்பாட்டில் வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்கிறார்களே என்று அவர்களை கண்டனம் செய்யாதே, மரியாதை குறைச்சலாக பேசாதே, அவர்களை இந்த கால ரிஃபார்மர்களோடு சேர்த்து வைத்து விடாதே. புது சீர்திருத்தக்காரர்கள் பழசில் 190 தூக்கி போட்டு விட வேண்டும் என்கிறார்கள். ஆனால் சமீப 100 முன் வந்த வெவ்வேறு சம்பிரதாய ஆச்சாரியர்களும் கொஞ்சம் மாறுபாடாகவே போயிருந்தாலும் ஆதியில் இருந்ததை 190 ஒப்புக்கொண்டு தங்களை அனுசரிப்பவர்கள் தொடர்ந்து அனுஷ்டிக்கும்படி செய்திருக்கிறார்கள். முக்கியமாக வைதிகமான நித்திய கர்மானுஷ்டானங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சனாதன தர்மத்துக்கு முதுகெலும்பாக உள்ள வர்ணாசிரம விபாகங்களை, அதனால் ஏற்பட்ட அதிகார வேதத்தை இவர்களெல்லாம் ஒப்புக்கொண்டே இருக்கிறார்கள். இதிலே கூட சில பேர் சற்று ரிஃபார்ம் மனப்போக்கு காட்டியிருக்கிறார்கள் என்றாலும் கூட, தனி மனுஷன் ஒருத்தன் பிரேமையினாலும் நைஷ்யத்தியாலும் சமபாவனையாலும் வித்தியாசம் பார்க்காமல் இருப்பதை தான் ஆதரிக்கிறார்களே தவிர, சமூகத்திலேயே இப்படிப்பட்ட பிரிவுகள் இருக்கக்கூடாது என்று எடுத்து போட்டு விடவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். தங்களுக்கு முற்பட்ட சாஸ்திரத்தில் ஏன் கூடுதல் குறைச்சல் பண்ணினார்கள் என்றால், அந்தந்த காலத்திலே வேறே சில பேர் இதற்கு எதிர் திசையில் ரொம்ப தூரம் பூர்வ சாஸ்திரத்துக்கு விரோதமாக இன்னொரு விரோதமாக போயிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் மறுதிசையில் கொஞ்சம் கூடுதலாகவே போனால்தான் தாக்கு பிடித்து நிற்க முடியும் என்று இந்த ஆச்சாரியர்கள் இப்படி செய்திருக்கலாம். விஷ்ணுதான் நிஜமான சுவாமி என்று ஒருத்தர் சித்தாந்தம் செய்தார் என்றால், அந்த காலத்தில் வேறே யாரோ விஷ்ணுவை ரொம்பவும் மட்டம் தட்டியிருக்கலாம். அப்பை தீட்சரர் இருந்திருக்கிறார் பரமா அத்வைதி, அதாவது அத்வைத லட்சர் மட்டும் பண்ணுபவர் இல்லை, அனுபூதிமான், ஈஸ்வரன், அம்பாள், மகாவிஷ்ணு ஒவ்வொருவருமே சாட்சாத் பரமார்த்த ஸ்வரூபம், இவர்கள் ரத்னத்ரயம் மும்மணிகள் என்று எழுதியிருப்பார். அப்படிப்பட்டவரே பரமேஸ்வரனை பற்றி மற்ற தெய்வங்களை விட ரொம்ப அதிகமாக எழுதி சிவமகிமையை விசேஷமாக நிலைநாட்டியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் வீர வைஷ்ணவர்களின் செல்வாக்கு மிதமின்றி போயிருந்தது. கவுண்டர் ஆக்ட் பண்ணுவதற்காகவே சிவபரமாக அதிகம் செய்ய வேண்டியிருந்தது. இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியரின் காலத்தில் பூர்வாச்சாரத்துக்கு ரொம்பவும் விரோதமாக ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது என்பதாலேயே அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இவர்களும் அதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக போகும்படி ஏற்பட்டிருக்கலாம். தன் தெய்வம் முசந்தது என்பதனால் அவர்கள் இன்னொன்றை மட்டம் தட்டினார்கள், நிந்தித்தார்கள் என்பதற்காக. நீ அப்படி பண்ணாதே, நிந்திக்கிறார்களே என்று அவர்களையும் நிந்திக்காதே அப்பா. பயமோ வினயமோ இல்லாமல் சாஸ்திர கட்டுப்பாடுகளை மீறுகிற நம் காலத்தவரை போல் இல்லாமல் பழைய ஏற்பாடுகளில் நிரம்ப ஸ்ரத்தா பக்திகளுடன் ஜனங்கள் அடங்கியே இருந்த அந்த நாளிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சற்று வித்தியாசமாக போன இந்த ஆச்சாரிய புருஷர்களை அனுசரித்து போயிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே அவர்களிடத்திலே ஒரு சத்தியத்தின் சக்தி இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாஜனம், மகாபிரிவாஜனம், மகாபிரிவாஜனம்.